ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி தேங்காய்ப்பூ வெள்ளை சேவை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சேவை அல்லது இடியாப்பத்தில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து ஸ்வீட்டுக்கு சாப்பிடுவோம். தேங்காய் பால் வந்து சில சமயம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டாக தேங்காய்ப்பூ கூட நம்ம வெள்ளம் சேர்த்து ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் சேவை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சேவை தேவையான அளவு. நான் இன்றைக்கி ரெடிமேடாக வாங்கின சேவை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்லேயே செய்கிறதா இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சேவையாக இருந்தாலும் அது சூடாக இருக்கணும். இனிப்பு செய்யும்போது சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்பையெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணும். ஸோ ரெடிமேட் சேவை அப்படிங்கும்போது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் நார்மலாக பிச்சு எடுத்தீங்கன்னா அது பீஸ் பீஸாக வரும், நல்லா இருக்காது. நமக்கு நூல் நூலாக வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டரில் இதை டிப் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டரை இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மேலே ஊற்றுனீங்கன்னா அப்படி தானாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நிறையா சேவை இருக்கிறதுனால நான் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இல்லை வார்ம் வாட்டருக்குள்ளே டக்குன்னு ஒரு தடவை முக்கி எடுத்துட்டிங்கனாலே போதும், நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ 2 சைடும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடி சைடில் இருக்கிறத முதல்ல பிரித்து எடுக்கிறதுக்காக திருப்பி போட்டுட்டு லைட்டாக அப்படி தொட்டிங்கனாலே தானாக பிரிஞ்சு வந்துடும், நூல் நூலாக வந்துடும். நம்ம நார்மலாக நம்ம வீட்லேயே செய்கிற சேவை மாதிரி நல்லா நூல் நூலாக வந்துடும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேவை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய்ப்பூ 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 சேவை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், துருவிய வெல்லம் அல்லது பொடித்த வெல்லம் 1/2 கப். நீங்கள் வெல்லம் வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுடைய வெல்லத்தின் சுவையை பொறுத்து இந்த அளவு மாறும். நிறையா இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்ம இட்லியெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த இடிக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும், சேவையும் ரொம்ப குறைவாகாது. ஸோ நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு அந்த வெள்ளமெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிரும். அந்த தேங்காய் துருவல் வெள்ளமெல்லாம் ஒன்றா கலந்துரும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேவை. நீங்கள் ஆறுன சேவையில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு சுவை இருக்காது. சேவை தனியாக இருக்கும், அந்த இனிப்பு தேங்காய் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் சூடாக இருக்கிற சேவையில் போட்டிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக ஒரு சேவை நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா சேவை ரெசிபீஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த சேவை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.